இன்னைக்கு இந்த ரெட் கிரேவி பேசிக் ரெட் கிரேவி கேட்ரிங்ல போனா கூட இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறோம் பேன் சூட் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த ரெட் கிரேவி பேசிக் ரெட் கிரேவி கேட்ரிங்கில் போனால் கூட இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதை தான் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட் இயரில் தாங்க கற்றுப்பாங்க கேட்ரிங்கில் ஸோ நமக்கு இப்போ இருக்கிற யூடியூப் காலத்தில் ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ பட்டர் போட்டாச்சு முடிஞ்ச அளவுக்கு பட்டர் போடுங்க என்ன போட்டாலும் பரவாயில்ல பட் ரிச்னஸ் வரதுக்காக நான் பட்டர் போடுறேங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பட்டை சின்ன பீஸு பிரியாணி இலை அதுக்கப்புறம் ஒரே ஏலக்காய் சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தாங்க ரெண்டு கிராம்பு இந்த மேஸ் மேஸ் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அதுவும் போட்டுங்க இந்தாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கைங்க லாஸ்ட் டைம் ஒயிட் கிரேவி பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த வாட்டி ரெட் கிரேவி பாருங்கள் அவ்வளோதாங்க வெங்காயம் வதங்கிட்டுருக்கு லாஸ்ட் டைம் ஒயிட் கிரேவிக்கு என்ன போட்டேனா நான் பூண்டு போட்டிருந்தேங்க இந்த ரெட் கிரேவிக்கு இப்போ இஞ்சி பூண்டு விழுதுகள் போட்டுக்கோங்க ஒரு கால் தேக்கரண்டிங்க இஞ்சி பூண்டு கால் ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மற்ற கிரேவிலாம் பண்ணும்போது சிக்கன் வெஜிடேரியன் டிபெண்ட்ஸ் நம்ம அந்த மெயின் ஐட்டம் பார்ப்போம் இது வந்து ஒரு பேசிக்கான ரெட் கிரேவிங்க இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிளகாய்த்தூள் ஒரு கால் தேக்கரண்டி அது காஷ்மீரி போடுங்க அது காரத்துக்கு இல்லை கலருக்காக வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியா பவுடர் வச்சுருக்கேன் இது ஹோட்டலில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க கிச்சன் கிங் பவுடர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதில் நிறைய மசாலா பொருட்கள்லாம் போட்டு சேர்க்குறது அவ்வளோதாங்க கரம் மசாலா நான் சேர்க்க போகிறேன் என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்தது நீங்கள் அதை ரெசிபி நம்மளோட வீடியோவில் இருக்கும் இல்லை உங்ககிட்ட இருக்க கரம் மசாலா கூட நீங்கள் சேர்க்கலாம் எப்பயுமே இந்த மசாலாவில் போட்டு இப்படி வறுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்குங்க ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க பாருங்கள் தக்காளியை சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு பவுல் கிரேவிக்கு நான் போட்டது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளிங்க மீறி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் தேக்கரண்டி தான் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சிங்களா சூப்பர் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த தண்ணீரை சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்களா நல்லா ரெட் ஆகிடுச்சிங்களா பார்த்தாலே தெரியுது நல்லா ரெட் ஆகிடுச்சு இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த முந்திரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு ரொம்ப தேவையில்லை ஒயிட் கிரேவிக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டேன் இதில் அரை ஸ்பூன் போட்டாச்சு இந்த மெலான் சீட்ஸையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ நான் மெலான் சீட்ஸையும் போட்டிருக்கேன் இந்த மெலான் சீட்ஸ் லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருந்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோட கிருணி பழ விதை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இப்போ ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகட்டுங்க 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த ஆயிலெலாம் பார்த்திங்களா மேலே வருது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன் நான் உப்பு பாதி உப்பு சேர்த்துக்கோங்க எப்பயுமே இந்த கிரேவி பண்ணும்போது ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செய்வோம் அடுத்த நாள் கூட கொடுக்கலாம் பாதி உப்பு சேர்த்தாச்சு லைட்டாக போடுங்க கசூரி மேத்தி ஏன்னா திருப்பியும் நம்ம டிஷ்ஷில் போட போகிறோம் நான் ஏற்கனவே ஒயிட் கிரேவிக்கு சொல்லியிருக்கேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பேனில் வறுத்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை இந்த மாதிரி கையில் போடுங்க சூப்பர் நார்த் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த டிஷ் எல்லாத்துலேயுமே இந்த கசூரி மேத்தி வரும் நம்ம எப்படி கொத்தமல்லி புதினா போடுறோமோ அதேமாதிரி கருவேப்பிலை போடுறோமோ அதேமாதிரி நார்த் இந்தியாவில் இந்த மாதிரிங்க ஸோ இப்போ நம்மளோட நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு 15 நிமிஷம் கூல் டவுன் பண்ணிவிட்டு 10 to 15 நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பார்த்தீங்களா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு 10 நிமிஷம் கூல் டவுன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா மிக்ஸி போயிடுங்க சூடாக நீங்கள் போடலாம் மிக்ஸி கொஞ்சம் மெஸ்அப் ஆகிடும் ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிறிதளவு இந்த நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக இப்போ நான் இந்த டொமேட்டோ மோஸ்ட்லி நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க பட் நம்மளோட இந்தியன் இதுக்கு நீங்கள் வெங்காயம் சேருங்க ஆனால் நார்த் இந்தியாவில் எப்படி பண்ணுவாங்கன்னா வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க தக்காளியை மட்டும் நல்லா பாயில் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க
நான் கொஞ்சம் டேஸ்ட்டு நம்மளோட ரெஸ்டாரண்ட்ஸில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், நம்ம இந்தியன் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர், அதுக்காக தான். பட் நீங்கள் வெங்காயமும் இல்லாமல் பண்ணலாம். நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி வெங்காயம் போட மாட்டாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்களா, இப்போ சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுறேங்க, 10 நிமிஷம். ஸோ ரெடி ஆகிடுச்சுங்க, 10 நிமிஷம் சிம்மரில் விட்டு நல்லா ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வைக்கிறீங்கன்னா ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதுக்காக தான். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுவும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒயிட் கிரேவி மாதிரி தான். ரெட் கிரேவியில் நான் ஒரு பவுல் பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 போர்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னங்க ரெட் கிரேவி பார்த்து முடிச்சிட்டிங்களா? சூப்பராக இருந்ததா? பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக டெக்ஸ்டராக இருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பட்டர் மசாலா, அதாவது பன்னீர் பட்டர் மசாலா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கினி கிரேவி, அது இல்லாமல் மசாலா, இந்த வகைகள்லாம் இதை போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ரெஸ்டாரண்ட்ஸை நல்லா மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி வைங்க. உங்களோட கிரேவி சூப்பராக அந்த டெக்ஸ்டராக ரிச்சாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது டிஷ்ஷு வேணும், உங்களுக்கு கற்றுக்கணும், இல்லை ஏதாவது கடைகளை போய் பார்க்கணும்னா எனக்கு என்னோடய இன்பாக்ஸில் மெசேஜில் போடுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செஃப் சுரேஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.